இன்றைக்கு மருத்துவத்துறை மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு, குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் 30,000 மக்கள் தொகை கொண்ட இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பது என்றும், மலைவாழ் பகுதி மக்கள் வசிக்கிற இடங்களில் 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது என்றும், 5,000 மக்கள் தொகை இருந்தால் ஒரு துணை சுகாதார நிலையம் என்றும், இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளுக்கு ஒரு முறைப்படுத்துதல் நடைபெற்றது என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில். அதோடு மட்டுமல்ல, 2011 பிப்ரவரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு சீரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற வகையில், அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இன்னமும் 6 மாவட்டங்களுக்கு கலைஞருடைய கனவை நினைவாக்க புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டிய அவசியம் இருக்கிறது. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், தமிழகத்தில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆண்டுதான் நம்முடைய முதல்வர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஒன்றிய அரசு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒரு 25, புதிய நகர்ப்புற சுகாதார அமைப்புகள் ஒரு 25, ஆக மொத்தம் ஒரு 50 சுகாதார நிலையங்களுக்கு இன்றைக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த 50 எங்கெங்கே அமையவிருக்கிறது என்கின்ற பட்டியல் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வெளியிடப்படம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் இங்கு எடுத்து சொன்னதைப் போல, புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இந்த ஆண்டு 24 இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒரே நேரத்தில் 24 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள்